வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வல்லம் குடைவரை கோவில். இந்த வல்லம் அப்படிங்கிற இந்த ஊர் வந்து சென்னை போகிற வழியில் செங்கல்பட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிராமம் இது, இந்த வல்லம்ங்கிற கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த குன்றில் மூன்று குடைவரை கோவில்கள் இருக்குது. அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த குடைவரை கோவிலில் வந்து ஒன்று வந்து பெருமாள் குடைவரை கோவில், ரெண்டு சிவன் குடைவரை கோவில். பெருமாள் குடைவரை கோவிலில் வந்து கரி வரதராஜ பெருமாள்னு வந்து இங்கே போர்டு வச்சுருக்காங்க, அந்த போர்டு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி சிவன் குடைவரை கோவிலை வந்து வேதாந்தீஸ்வரர் குடைவரை கோவில்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம அதை பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். படியேறி வந்தீங்க அப்படின்னாக்கா இரண்டு பக்கம் பாதை பிரியும். அதில் வலது பக்கமாக உள்ளே வந்தீங்க அப்படின்னா கிரில் கேட்டு போட்டு செட் போட்டிருப்பாங்க. இதுக்கு உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் இந்த குடைவரையை பார்க்கலாம். இந்த குடைவரையை வந்து மூலவராக பெருமாள் இருக்கார். அவருடைய பெயர் வந்து இந்த இடத்துலையே வந்து அவங்க எழுதியிருக்காங்க, அதனுடைய கதைகளை இங்கே எழுதியிருக்காங்க. ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கரி வரதராஜ பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பெயர் எழுதியிருக்காங்க. இந்த துவாரபாலருடைய பெயரும் இங்கே எழுதியிருக்காங்க, ஜெயன் விஜயன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த சிற்பங்களை பார்க்கலாம். பாருங்க, பல்லவ காலத்தினுடைய துவாரபாலகர். இதை வந்து மகேந்திரர் காலத்து குடைவரையாக கருதப்படுது. துவாரபாலகரனுடைய தலையில் சடைமூடும் பார்க்குறீங்க. அவருடைய கைகள் வந்து இடது கை பார்த்தீங்கன்னா மேலே உயர்ந்த மாதிரி இருக்குது. அந்த முத்திரை வந்து இறைவனை போற்றும் விதமாக இருக்குது, அதை பார்க்குறீங்க. அவருடைய கழுத்தை பாருங்கள், கழுத்தில் வந்து சரபள்ளி இருக்குது. காதுகளில் வந்து ஒரு காதில் எதுவுமே இல்லை, இன்னொரு காதில் வந்து ஒரே ஒரு குண்டலம் தொங்குன மாதிரி தெரியுது. இதை வந்து கலைக்கவன் அவர்கள் வந்து பூட்டு குண்டலம் அப்படின்னு சொல்கிறாரு. தோள்களிலிருந்து பூநூல் பார்க்குறீங்க, முப்பல் நூல் பார்க்குறீங்க. அதற்கு அடுத்ததான் அந்த தூக்கின கையிலே பாருங்கள், கையினுடைய மேற்பக்கத்தில் வந்து தோல் வலை இருக்குது, அதையும் பார்க்குறீங்க. அவருடைய வலது கை வந்து இடையை பிடித்த மாதிரி இருக்குது, இடையில் ஆடை இருக்குது, பார்க்குறீங்க. நாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய துவாரபாலகரும் இதே மாதிரி அமைப்பு தான். ஆனால் இங்கே வந்து வலது கை வந்து மேல் உயர்த்தி இருப்பார். காதை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய குண்டலம் பார்க்குறீங்க, இது வந்து பனையோலி குண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கழுத்தில் வந்து சரபள்ளி பார்க்குறீங்க, அதே மாதிரி முப்பெருநூல் பார்க்குறீங்க. இங்கே வந்து இடது கை வந்து இடையை தாங்கின மாதிரி இருக்குது, அதையும் பார்க்குறீங்க. பல்லவர் காலத்து கொற்றை பார்க்குறீங்க, அதாவது இந்த குடைவடை வந்து கிழக்கு பார்த்துருக்கு, இந்த கொற்றை வந்து தெற்கு பார்த்துருக்கு, பார்க்குறீங்க. கொற்றையினுடைய முகூர்த்தத்தை பார்க்குறீங்க, வித்தியாசமாக இருக்குது. இதை வந்து கலைக்கோணவர்கள் வந்து முக்கோண முகடம் அப்படின்னு சொல்கிறாரு. காதுகளில் பனையோலை குண்டலங்கள் பார்க்குறீங்க, பெருசாக இருக்குது. சங்கும் சக்கரமும் பார்க்குறீங்க கைகளில். முன்கைகளில் வந்து ஒரு கை வந்து அருள்ற மாதிரி இருக்குது, இன்னொரு கை வந்து இடையில நிறுத்தி இருக்கு, பார்க்குறீங்க. சிற்பம் வந்து சாபக நிலையில் இருக்குது, அதையும் பார்க்குறீங்க. இப்போ இந்த குடைவரை வந்து குடைவரைக்கு மேல இந்த இடத்துல வந்து கல்வெட்டு இருக்கு. இந்த கல்வெட்டு
இந்த குடைவரையை வந்து யார் எடுத்தாங்க அப்படிங்கறத சொல்றதா இருக்கு. படிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ப இங்க ல இல் இது ப இல் வ பல்வ பல்லவன்றத இங்க பல்வன் எழுதியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததா பெ ர அ ரை ச இர் பல்லவ பேரரசர். ம க இல் மகள். கோ இங்க மா இது இம்மு மை கொம்மை. தே வ கு ல இம் தேவகுலம். அதாவது பல்லவ அரசனுடைய மகள் கொம்மை எடுத்த கோவில் தேவகுலம் அப்படிங்கிறது இதனுடைய பொருளா இருக்கு. இங்க உள்ள மூன்று குடைவரைகள்ல இரண்டு குடைவரைகள் வந்து பெண் எடுத்த குடைவரைகளாக தான் இருக்கு. நம்ம இங்க ஒன்று முதல் பேரை பார்க்குறோம் கொம்மை. இந்த கொம்மை அப்படிங்கிற சொல் வந்து சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் வந்திருக்கு. பெரும்பாலான இடங்களில் வந்து அழகை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது அழகை இளமையை குறிக்கக்கூடியதா இல்லை வந்து பெருமையை சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது. பல்லவ பேரரசனுடைய மகள் கொம்மை அவர்கள் எடுத்த தேவகுலம். தேவகுலம்ங்கிறது கோயிலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. நம்ம தேவகுலம்ங்கிற வார்த்தையை வந்து முதல்ல எங்கே வருது அப்படின்னா கல்வெட்டுகளில் கூழாங்குச்சி கல்வெட்டுகளில் வருது. அதற்கு அடுத்து தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இங்கே இங்கேயும் வரும், மற்ற ரெண்டு குடைவரைகள்லையுமே வரும். அந்த தேவகுலம்ன்ற வார்த்தை மூணு குடைவரைகளுமே வருது. பார்ப்போம் நம்ம பார்த்துக்கிற முதல் குடைவரை. இந்த குடைவரை வந்து கொம்மை எடுத்த குடைவரை பார்க்குறோம். இப்போ நம்ம அடுத்ததாக ரெண்டாவது குடைவரைக்கு போகிறோம். அதை குண்டு மலை ஏறி வந்தோம். அதை வலது பக்கம் திரும்பினோம். முதல் குடைவரை பார்த்தோம். அதே குண்டு மலை ஏறி இடது பக்கம் திரும்பினீங்க அப்படின்னாக்கா இந்த இரண்டாவது குடைவரைக்கு வரலாம். இந்த குடைவரையில இருந்து மேலே படி இருந்தீங்கன்னா மூணாவது குடைவரை இருக்குது. நம்ம அதையும் பார்க்க போகிறோம். இப்போ உள்ளது இரண்டாவது குடைவரை. இந்த குடைவரையும் வந்து ஒரு பெண் எடுத்த குடைவரை தான். முதல்ல வந்து நம்ம வடக்கு பக்கம் முடிக்கக்கூடிய இந்த கோட்டை சிற்பத்தை பார்க்கலாம். வடக்கு பார்த்த கோட்டை சிற்பம். வடக்கு பார்த்த விநாயகராக இருக்கார். விநாயகர் பார்த்தீங்கன்னா தாமரை மலர் மேலே அமர்ந்திருக்காரு. அவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆசனத்துக்கு வந்து லலிதாசனம் அப்படின்னு பேர். அவருடைய முன்கைகளில் பார்த்தீங்கன்னா வலது கை வந்து அவருடைய தொடலை வச்சிருக்காரு. அவருடைய இடது முன்கை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொருளுங்கிறத சரியாக பார்க்க முடியல, தந்தம்னு சொல்கிறாங்க. அவருடைய பின் இருக்கைகள்லையும் உள்ள பொருட்கள் வந்து சரியாக தெரியல. இதற்கு அடுத்ததான் வந்து வாயிற்காவல்கள் பார்க்குறீங்க. இந்த துவாரபாலகருடைய கூந்தலை பாருங்க. கூந்தல் நல்லா ரெண்டு பக்கமும் விரிந்திருக்கு. பார்க்குறீங்க பனையோட குண்டலம் இருக்கு. சரபள்ளி வந்து மறைஞ்சிருக்கு தெரியல. கீழே வந்து கோபுரம் இருக்கு பார்க்குறீங்க. அதை கடைசிதான் ஒரு கை வந்து ஒய்யாரமாக அந்த ஆயுதத்து மேலே தாங்கின மாதிரி இருக்கு. ஆயுதம் வந்து மறு ஒரு ஆயுதம் பார்க்குறீங்க. அதுக்கு இந்த கை வந்து இடையில ஒய்யாரமாக கை இங்கே இருக்கு பார்க்குறீங்க. கால்கள் வந்து இப்படி பின்னின மாதிரி மேலே ரொம்ப ஒய்யாரமாக இந்த துவாரபாலகர் இருக்காரு. இதுக்கு அடுத்ததாக வந்து கருவறைக்குள்ளே வந்து லிங்கவானம் பார்க்குறீங்க. ஆவுடை கிடையாது, லிங்கவானம் மட்டும்தான் இங்கே இருக்குது. அதையும் பார்க்குறீங்க. இதற்கு அடுத்ததாக இந்த பக்கம் உள்ள வாயிற்காவல் சிற்பம். பனையோடை குள்ள தான் பாருங்கள், அவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த இதில் கிருதமணம் தான் இந்த மாதிரி இருக்குது பார்க்குறீங்க. இவரும் இவருடைய ஆயுதமும் வந்து ஆயுதத்தில் வந்து ஒரு கை வந்து உயரமாக இருக்க மாதிரியும் இன்னொரு கை வந்து இடையே தாங்கின மாதிரியும் பார்க்குறீங்க. கால்கள் வந்து பின்னணியில் அதே மாதிரி அங்கே பார்த்த மாதிரியே இருக்குது. அதையும் பார்க்குறீங்க. இதற்கு மேலே வந்து ஒரு கல்வெட்டு இருக்கு. இந்த கல்வெட்டு வந்து இந்த குடைவரையை யார் எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்குது. இதுவும் வந்து ஒரு பெண் எடுத்த குடைவரையாக தான் இங்கே சொல்கிறாங்க. படிக்கிறேன் பாருங்கள். இதில் முதலெழுத்து வந்து இப்போ பார்க்க முடியல. பாடத்தில் வந்து லக்கன் எடுத்திருக்காங்க, அதில் ல வந்து பார்க்க முடியல.
இக்கும் காவும் பார்க்க முடியுது. கா கூட வந்து முடிதா பார்க்க முடியல, சின்னதா பார்க்க முடியுது. இக்கு க லக்க, அதற்கு அடுத்ததா சோ ச. இங்க மேல ரெண்டு இங்க வருது சோ. இது சோ மா சி யா இர், சோ மா சி யார். ம க இல், மகள். தே வ கு ல, இது மா இன் எடுத்துக்கும். தேவ குலம், அதாவது லக்க சோமாசியார் என்பவருடைய மகள் எடுத்த கோயில் தேவகுலம் அப்படிங்கிறது இந்த கல்வியினுடைய பொருளாக இருக்கு. நம்ம முதல் பார்த்த குடைவரை வந்து கொம்மை எடுத்த குடைவரை பார்த்தோம். இரண்டாவதாக பார்க்குற குடைவரை வந்து லக்க சோமாசியார் மகள் எடுத்த குடைவரையாக பார்க்கும். ஸோ இந்த இரண்டுமே வந்து பெண்கள் எடுத்த குடைவரையாக இங்கே இருக்கு பார்க்குறீங்க. மூன்றாவது குடைவரையினுடைய தூண்ல வலது பக்க தூண்ல இருக்கக்கூடிய கல்வெட்டை பார்க்குறோம். நம்ம இந்த கல்வெட்டை படிக்கிறேன், முத பாருங்க படிக்கிறேன். சத்துரு மல்லன், குணபரன், குணபரன் இந்திர போரு மகேந்திர போத்தரேசரு அடியான் வரு வயந்த பிரி அரேசரு ம க இன் மகன், க இந்த சே ந கந்தசேனன், செய்வித்த செய்வித்த தேவகுலயும் தேவகுலம். அதாவது சத்து மல்லன் அப்படிங்கிறது மகேந்திர புத்திரனுடைய பட்டப்பெயர், குணபரன் அப்படிங்கிறதும் அவருடைய பட்டப்பெயர். சத்து மல்லன் ஆகிய குணபரன் ஆகிய மகேந்திர போத்தரேசனுடைய அடியான் அடியவன், வயந்த பிரி அரேசரு அவருடைய மகன், கந்தசேனன் அவர் செய்வித்த அதாவது எடுத்த தேவகுலம். தேவகுலம்ங்கிறது கோவில், அவர் எடுத்த கோவில். இதுதான் வந்து இதனுடைய பொருள். இப்போ இந்த கல்வெட்டில் வந்து நம்ம சில வார்த்தைகள் சில எழுத்துக்களை பார்க்கலாம். அந்த எழுத்துக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நம்ம வந்து தமிழ் வந்து எப்படி வந்து தமிழில் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த யா இருக்கு பார்த்தீங்களா, யா எப்படி எழுதுவோம் தமிழில் அப்படின்னா, இப்படி இந்த யா போட்டுட்டு இங்கே ஒரு கோடுவோம், அது ஏ. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதே யா அந்த அந்த கோடு வந்து இங்கே வளைஞ்சு வந்துடுது, தெரியுதுங்களா. இப்போ யா வந்து அதே யா இங்கே வளைஞ்சு வருது ஏ பார்க்குறீங்க. அதே மாதிரி ரா பார்த்தீங்கன்னா ரா போட்டுட்டு இங்கே ரூவுக்கு வந்து கீழே வருவோம், அதே மாதிரி ரூ இதுவும் வந்து தமிழ்லேருந்து மாறுறதை பார்க்க முடியுது. குறிப்பாக மா மா பார்த்தீங்க அப்படின்னா இப்படி போட்டுட்டு கோடு இப்படி தான் போடுவோம், இதுதான் வந்து தமிழில் போடுறோமா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோடு வந்து இங்கே மடிஞ்சு வந்துடுது, அதாவது இப்படி நேராக வர கோடு வந்து இங்கே மடிஞ்சு வந்துடுது மா பார்க்குறீங்க. அதே மாதிரி வா வந்து தமிழில் போகிற அதே வா தான், கொஞ்சம் ஸ்டைலிஷாக எழுதியிருக்காங்க இந்த இடத்துல. வி வந்து நம்ம இன்றைக்கி சாதாரணமாக சுழிச்சு விடுற மாதிரி விக்கு வந்து சுழிச்சு விட்ருக்காங்க, வாவில் அதே வி வருது பார்க்குறீங்க. அப்புறமேட்டு வேறு என்ன சொல்லலாம், எழுத்து இதில் மாறுற எழுத்து சா சொல்லலாம். ஆ ச நம்ம சா எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இதே எழுத்து இப்படி வந்துட்டு
ஸ்ட்ரைட்டாக வந்துடும், ஒரு நேர்கோடு இப்படி வந்துடும். புதுசாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே எழுத்து வந்திருக்கு, லைட்டாக அப்படி ஸ்டைலிஷாக கொஞ்சம் எழுதியிருக்காங்க. எழுத்து மாறக்கூடிய தன்மையை பார்க்குறீங்க. அப்புறம் அடுத்து பாருங்கள், இந்த பா எழுத்து பாருங்கள். தமிழ் எழுத்தில் எப்படி எழுதுவோம் பா அப்படின்னாக்கா, ஒரு நேர்கோடு வளைஞ்சு வந்து இப்படி சின்னதாக முடியும். அதுக்கு எழுதும் போல் எழுதணும் அப்படின்னாக்கா ரெண்டு கோடு கிரிமட்டத்தில் வந்து அது குறுக்க நெருக்க போடுவோம், சரிங்களா? இங்கிட்டும் இப்படியும் போடுவோம். அதே இதுதான், அதே பா வந்து இப்படி வளைஞ்சு சின்னதாக வரக்கூடிய பா இங்கே வந்து பெருசாக வந்துடுது, ரெண்டுமே சம உயரத்தில் வந்துடுது. கிரிமட்டெல்லாம் போடுற ரெண்டு கோடுமே வந்து இங்கே ஒன்று இங்கே ஒன்றா வந்துடுது, அது கொஞ்சம் வளைஞ்சு இங்கே வந்துடுது. ஸோ இது போ எப்படி மாறுது அப்படிங்கிறத பாருங்கள். இதுக்கு அடுத்ததாக வந்து ஆ. ஆ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எழுத்தில் எப்படி எழுதுவோம், ஆ ஒரு கோடு இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று தமிழ் எழுத்தில் இருக்கும், ஆல மூணு கோடு வந்து இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அதே அந்த கோடு வந்து ஒட்டிடுது, ஒட்டுனா அந்த கோடை வந்து ஸ்டைலிஷாக இங்கே வளைஞ்சு வந்துருக்கு. இது வந்து அது ஒரு இப்போ இந்த எழுத்துக்களை வச்சு வந்து நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் தமிழ் எழுத்துலேருந்து எப்படி இந்த கல்வெட்டு வந்து மாறு படிவம் போயிடுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அந்த எழுத்து வளர்ச்சியை குறிக்கக்கூடிய கல்வெட்டுக்களில் இந்த கல்வெட்டு முக்கியமான கல்வெட்டு. மூன்றாவது குடையனுடைய குடைவுடைய பார்த்து நீங்கள் நினைங்க அப்படின்னாக்கா, அது வந்து நமக்கு இடது பக்கமாக உள்ள ஒரு தூண்டில் உள்ள கல்வெட்டு இருக்குது. நமக்கு வலது பக்கமாக உள்ள தூண்டில் தான் வந்து நம்ம புத்தகங்கள் வந்து பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக இடது பக்கமாக உள்ள தூண்டில், அதாவது நமக்கு இடது பக்கமாக உள்ள தூண்டில் இரண்டு பெயர்கள் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், ஒன்று வந்து பகா பிடுகு, பகா இப்பிடுகு, பகா பிடுகு. அடுத்தது வந்து லலிதாங்குரன், லலிதாயின் கூர இன் லலிதாங்குரன். இந்த இரண்டுமே வந்து மகேந்திரவர்மனுடைய பட்டப்பெயர். நமஸ்தே ஸ்ரீமன் ஸ்ரீ ஸ்ராய மகாதேவாய திரியம்பகாய திருக்காந்தகாய திரிகாலாய் திகாலாய் ஏகாலாய் நிருத்ராய் நீலகண்டாய் மிருத்யுஞ்ஜயாய சர்வேஸ்வராய் சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. இந்த சுவாமிக்கு மேலே 10,000 ருத்ராட்சங்கள் இருக்கு. அப்படியே பார்க்கலாம், முத்துலாம் வச்சிருக்கு, அதே போல் நாலு பக்கமும் இருக்கு. திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம இருக்கின்ற இடம் செங்கற்பட்டு மாவட்டம், வல்லம் கிராமம், வேதாந்தீஸ்வரர் கரிவரதராஜ பெருமாள் ஆலயம். இந்த கோயில் வந்து 1300 வருஷங்களுக்கு மேலாக இருக்கு. இந்த கோயில் வந்து 10 சிற்பங்களும் 6 கல்வெட்டுகளும் இருக்குது. இந்த கோயிலில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கணும்னா இங்கே வந்து படிச்சுட்டு போவாங்க. அதே போல் என்டர்மெண்ட் போர்டு அண்டர்டேக்கன் பட்டனா நாங்களே தான் தர்மகர்த்தாவாக இருக்கோம். ஆர்கலாஜிக்கல் அண்டர்டேக்கன் அவங்களும் நிர்வாகத்தில் தலையிட மாட்டாங்க. டூரிஸ்ட் அண்டர்டேக்கன் பட்டனா அவங்களும் வர மாட்டாங்க. இத்திருக்கோயில் மொத்த பணிகளும் எல்லா திருப்பணிகளும் சொந்த செலவிலேயே செய்துட்டு வரும். சுமார் 30,00,000 ரூபாயில் படிக்கட்டு, நிற்கிறதுக்கு மண்டபம், அதே போல் மகாமண்டபம், இதுபோல் தங்குவதற்கு வீடு, அன்னதான கூடம், பப்ளிக் வந்தால் அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் எல்லாமே நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம். நான் ஒரு ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றேன். என்னுடைய பென்ஷனில் தான் நித்தப்படி பூஜை நடக்குது. கோயிலுக்கு இன்கம் கிடையாது. கிட்டத்தட்ட அந்த 1300 வருஷம் தொடர்ந்து பூஜை செய்கின்ற ஒரு கோயில். மற்ற கூட வரையெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை கிடையாது, ஆர்கலாஜிக்கல் அண்டர்டேக்கிங் பண்ணியிருப்பாங்க. இங்கே 1860 வீராசாமி கொடுத்தல, அப்புறம் அவருடைய பையன், அப்படியே ஒரு 7 தலைமுறையாக தொடர்ந்து பூஜை செய்துட்டு வரும். எங்களுக்கு வந்து சிவத்தொண்டு தான் மெயினாக வச்சுன்னு இருக்கோம். இதில் இங்கே சுவாமி கிழக்க பார்த்துருக்காரு, அம்பாலும் கிழக்க பார்த்துருக்காங்க. அம்பாளுக்கு நெற்றியில் ஒரு கண் இருக்கும். கொலுசெல்லாம் மெர்க்குரி கொலுசெல்லாம் இங்கே சாப்பிடணும், தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான். அதே போல் ஜேஷ்டா வந்து வலப்புற கூட்டத்தில் விநாயகரும் இடப்புற கூட்டத்தில் ஜேஷ்டாவும் இருக்காங்க. உள்ளேயும் தனித்தனி நிலையில் ஜேஷ்டா இருக்கா. இதில் பஞ்சமூர்த்தி விநாயகர், சுப்பிரமணியர், சுவாமி, அம்பாள், சண்டிகேஸ்வரர் எல்லாருமே இங்கே இருக்காங்க. நடுப்புற தட்சிணாமூர்த்தியும் புவனேஸ்வரம் பிரதிஷ்டை பண்ணால் இப்போது கும்பாபிஷேகத்தும் போது நால்வரும் அதே போல் பைரவரும் பிரதிஷ்டை பண்ணோம். எல்லாமே ஒரு வருஷம்தான் அது, ஆனால் எல்லாமே ரொம்ப சிறப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்துருக்கோம். சேவார்த்திகள் வந்து எல்லா மாதத்துலேயும் மாதத்தில் 2 பிரதோஷத்துக்கு ஒரு 200-500 பேர் வரைக்கும் வந்து தரிசனம் பண்ணுவாங்க. சிவராத்திரின்னா ஒரு 2,000 பேர் வருவாங்க, கார்த்திகை தீபம் 2,000 பேர் வருவாங்க. ஆடிப்பூனம்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 வளையல் சாத்துறோம். இப்போ வந்து சிவனுக்கு மேலே 10,000 ருத்ராட்ச பந்தல் போட்டிருக்கோம். இது போல் இந்த கோயிலுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ
பாராபாத்திரத்துலேருந்து இப்போ கிரீடம் செய்ய ஆர்டர் கொடுத்துருக்கோம். அது மகாபலிபுரத்தில் சபதி செய்கிறாரு. ஏற்கனவே கும்பகோணத்தில் நாகாபரணம் செய்கிறோம். நாலு பக்கம் தூண் வச்சு மேலே மணிமண்டபம்லாம் வச்சு, அதனால் இங்கே எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோரும் வாங்க, சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள். நல்லா சந்தோஷமாக 16 பெற்று பெருவாழ் வரும். நமச்சிவாய். மூன்றாவது குடிவரையினுடைய கருவறையினுடைய வாய்க்காவை பார்க்குறீங்க. இவர் சூழதேவர்னு சொல்லுவாங்க. மேலே பார்த்தீங்கன்னா கிரீடம் பக்கத்துலேயே சூளம் பார்க்குறீங்க. சூளம் மாதிரி அமைப்பு இருக்குது கிரீடமே. அதை கடைத்து தான் வந்து குண்டலங்கள் பார்க்குறீங்க. சரபள்ளி ரொம்ப அழகாக தெரிஞ்சு பார்க்குறீங்க. அந்த பெருசாக தெரிஞ்சு பார்க்குறீங்க. கை வந்து ஆயுதம் தாங்கியிருக்கு. அந்த ஆயுதம்ல வந்து உங்களுக்கு நாகம் இருக்குது. அதே மாதிரி இந்த கை வந்து இடையை தாங்கியிருக்கு. இடையில வந்து ஒரு நாகம் இருக்குது பார்க்குறீங்க. ரொம்ப உயரமாக இருக்கக்கூடிய ஒரு சிற்பம் பார்க்குறீங்க. இந்த பக்கம் உள்ள வாய்ப்பு அவரும் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரியே குண்டலங்கள் நல்ல பெரிய குண்டலங்கள். சரபடி நல்லாவே தெரியுது பார்க்குறீங்க. இங்கே நாகமே வந்து ஒரு இதாக இருக்குது பார்க்குறீங்க. அந்த நாகத்தினுடைய இது பார்க்குறீங்க இல்லையா. அதுக்கடுத்தது ஆயுதம் வந்து கையில் வந்து ஆயுதம் வந்து தாங்கிய மாதிரி இருக்குது. இடையில வந்து ஒரு நாகம் இருக்குது. இந்த கை வந்து உயரமாக இருக்குது. கையில் வந்து தோல் வலி இருக்குது பார்க்குறீங்க. இந்த பக்கத்துங்க ரொம்ப வந்து சிறப்பாக சிரிப்போடு இருக்க மாதிரி இருக்குது சிற்பம் பார்க்குறீங்க. இந்த மூன்றாவது குடவரை கிரில்கேட் போட்டு சுவர் எடுத்திருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம். அந்த சுவருக்கு வெளியே நீங்கள் குடவரையை பார்த்து நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கு இடது பக்கமாக ஒரு விநாயகர் சிற்பம் இருக்குது. நீங்கள் இப்போ அதுதான் பார்க்குறீங்க, நல்ல பெரிய விநாயகர். அதே மாதிரி உங்களுக்கு வலது பக்கமாக பாறை செறிவில் வந்து ஒரு தவ்வை இருக்கும். அந்த தவ்வை வந்து கொஞ்சம் தேய்மானமான தவ்வை, இப்போ கொஞ்சம் சிதைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த குடைவரையின் உள்ள, அதாவது அந்த சுவர் எழுப்பியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கட்டிடத்துக்கு உள்ளே வந்து குடைவரைக்கு பக்கத்துலேயே ஒரு தவ்வை இருக்குது. மொத்தம் இங்கே ரெண்டு தவ்வை இருக்குது. இதில் வந்து நம்ம இப்போ குடைவரைக்கு உள்ள தவ்வை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஐயர் விளக்குவார். பார்க்கலாம் வாங்க. இவருக்கு சாயா ஜேஷ்டா அப்படின்னு பேர். தமிழில் சொன்னால் மனநலம் காத்து உடல்நலம் பேணும் ஜேஷ்டா அப்படின்னு பேர். இந்த ஜேஷ்டாவுக்கு வந்து இந்த பக்கம் இருக்கிறது மாந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சனீஸ்வரனுடைய, அதாவது இவங்க சனீஸ்வரனுடைய மனைவி, சனீஸ்வரனுடைய மகன். இது வந்து மகள் மீதா அப்படின்னு பேர். இவன் கவரி வீசுகிற மாதிரி இருப்பார். இவன் கையில் ஒரு அருவாள் மாதிரி ஒன்று வச்சுருப்பான். இந்த பக்கம் இருக்கிறது அக்னி மாதா அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதே நேரத்தில் சாயா புத்ரா என்று வருது. சாயாவாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருத்ரு வாகனாய் ஒன்று வரும். காகம் வந்து அங்கே கொடியாக வாகனமாக இருக்கும், இங்கே வந்து கொடியாக இருக்கும். அதாவது இவன் வந்து பார்க்கலாம் முதல்ல வந்தவன் பார்வதிக்கு தோழிப்பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வாமாரோ ஜேஷ்டா அப்படின்னு கும்பாபிஷேகத்தில் நவகலசத்தில் இருப்பாங்க. அவளாகவும் இருக்கலாம், அது சரியாக தெரியல. அதே போல் சாயா புத்ரா அப்படின்றதுனால சாயான்றது இங்கே இருக்கிறவங்களாம் இருக்கலாம். இவ்வளோ அக்னி மாதா அப்படின்னு சொல்கிறாங்க. கிருத்ரன்றது வாகனம், காக வாகனம், இந்த காக கொடியாக இருக்குது. அதனால் இங்கே இந்த அஞ்சு சிற்பங்களும், அதாவது ஜேஷ்டா, மாந்தன், மீதா, அக்னி மாதா, காக கொடி, இந்த அஞ்சு இருக்குது. தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு சில இடத்துல தான் இருக்குது, இந்த கோயிலில் இருக்குது. கோப்பெருந்திங்கனுடைய 14 ஆட்சி ஆண்டு கல்வெட்டில் இந்த கோவிலினுடைய பெயர் திருவயந்தீஸ்வரம் அப்படின்னு வருது. இந்த கண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கு பகிருங்க. மிக்க நன்றி.